ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டெல்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான். ஒரு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து ஒரு சேலஞ்சு யூஎஸ்பி டபுள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் தான் சேலஞ்ச் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கேம் குள்ள வந்தாச்சு. இங்கே பாருங்க, நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுனே எடுத்தாச்சு. யூஎஸ்பி டபுள் யூஎஸ்பி தானே நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், அதே எடுத்துட்டேன். ஓகே, நல்ல வேலைங்க காசு இருந்துச்சு. காசு இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, G18 யூஎஸ்பி 2 எப்பவுமே மாறி மாறி வருமா. இந்த இருக்க யூஎஸ்பி 2 நம்ம நினச்ச மாதிரி சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நாக் பண்ணிட்டாங்க. அப்படியே ரிவே பண்ணுறோம். ஐயோ, எங்கே போச்சுங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம காலிங்க, தோற்றுறோம். அவ்வளோதான், பார்த்தாலி தெரியுது. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம தோற்றுவோம் போலயே. எங்கே இன்னும் ஒருத்தர் தான் இருக்கானா? அவங்க இன்னும் ஒருத்தர் தான் இருக்கா நம்ம டீமில், பார்ப்போம். அதானே பார்த்தேன். எங்கள் ஆஃப்லைன் பீஸுங்க, ஏன்டா என் டீமில் மட்டும் இந்த மாதிரி ஆஃப்லைன் காரங்களாக வரீங்க? எங்கள் வேஸ்ட்டாக போகாது மேட்ச். இப்போ எங்கள் டீமில் 3 பேர் மாதிரி தான். எங்கள் என்னதுங்க இது, அவன் என்னமோ கையில் வச்சுருந்தானே, என்னமோ கையில் வச்சுருந்தான் என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம பண்ணுறது யூஎஸ்பி சேலஞ்ச். நம்ம அவசரப்பட்டு இந்த சேலஞ்சு பண்ணிட்டோமோன்னு இருக்குங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் வச்சு அவங்க ஷாட்கன்லாம் வச்சு அடித்தாங்கன்னா ஈஸியாக நாக் ஆயிடுவோம். ஸோ என்ன பண்ணுறது, யூஎஸ்பி 2 சேலஞ்சுன்னு பண்ணிட்டோம். இப்போ என் டீமெட்லாம் பார்த்து பைத்தியக்காரன்னு நினைக்க போகிறாங்க என்ன, அது மட்டும் தெரியுது. சரி, டக்குன்னு இதை இது பண்ணி விடக்கூடா, நான் போய் அடிக்கிறேன் பார்க்கலாம். ஒரு சுமையாவது இந்த யூஎஸ்பி வச்சு கொடுமையாக அவங்களுக்காங்க பாருங்க. நான் இன்னும் ஒரு கில் கூட போடல, எங்கள் டீமில் எவனுமே கில்லே போடல. தவிர நானாவது ஒரு கில்லாவது போடணும். சரி, அதுக்கு தான் போயிட்டுருக்கேன், பார்ப்போம் கில்லு கிடைக்குதா இல்லையான்ட்டு. ஏதாச்சும் அங்கே எனிமிஸ் வருவாங்க, அங்கே தான் வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் இந்த நெக்ஸ்ட் டைம் மேப்பில் வந்து அதிகமாக எனக்கு இந்த இடம் தான் வந்துருக்கு. ஸோ அதனால் அவங்க எங்கே வருவாங்க எனக்கு தெரியும். சரி, ஆனால் எங்கே காணோம், ஏங்க இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க எனிமீஸ் அதிகமாக வருவானுங்க. ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்கள், அங்கே இருக்கான் பாருங்கள். ஐயோ டே, ஏ பின்னாடி ஒருத்தர் இருக்கான். நான் எங்கே இருக்கான், எங்கே இருந்து சுட்டானே தெரியல. எங்கள் ஆன்டி மட்டும் தான் இருக்கான், எங்கே இருந்து சுட்டானே தெரியல அந்த எனிமி. சரி, எப்படியோ நம்ம தப்பிச்சோம். மெடிக்கிட்டு ஒரு மெடிக்கிட்டு போட்டு தப்பிச்சிட்டோம்ப்பா. இருங்க, இப்போ வருவானா தெரில, வந்தானா நான் மண்டேலேயே வச்சு முடிச்சுட்டேன். ஆ, வர வர வர, போடு போடு. ஆ ஐயோ, போகிற அப்போ அப்படி நல்ல வேலைங்க. இப்போ தான் ஒரு கில்லாவது அடிச்சிருக்கேன், அதுவும் எச்சாட்டு. பரவாயில்ல, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆ ஓகே, ஆஹா பேரஃபுலா. இல்லை இல்லை, நம்ம கட்டான வேணால் சும்மா வச்சுக்கலாம். ஆனால் நம்ம சேலஞ்ச் பண்ணுறது வந்து யூஎஸ்பி 2. ஸோ அதனால் என் டீம் எடுப்பாது பைத்தியம் நினைக்க போகிறோம். போடுவோங்க, நல்ல வேலைங்க. டார்கெட்டு கரெக்டாக மண்டேலேயே வந்துருச்சுங்க, நல்ல வேலை. எப்படியோ இங்கே பாருங்கள், நம்ம டீம் விட்டா எவனோ தெரியல, லைக் வேறு போட்டிருக்கான். பரவாயில்லையே, நம்மளும் யூஎஸ்பி வச்சு நல்லா தான் ஆடுறோம். எச்சாட்லாம் உழுது. சரி, 2 போட்டுக்கோங்க. யூஎஸ்பி வச்சு தான் போட்டேன் அந்த 2. ஸோ ஒரு 5 போட்டு போயடிச்சா கூட அது மின்னு மாதிரி தான். ஸோ போய் அடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதான் மெயின். நான் ஃபஸ்ட்டு தாம்சன் சேலஞ்சு தான் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அது இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் தெரில, தாம்சன் சேலஞ்சு வந்து இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக தாம்சன் சேலஞ்சு போடுறேன். ஓகேங்களா, பாருங்க தும்மல் வந்துருச்சு. அப்பப்போ வந்து தும்மல் வந்து இந்த மாதிரி சரி பிடிக்க வச்சுருது. ஐயோ ஏங்க இருங்க, என்னது அது? ஓ, அனிமேஷன். ஓ ஓகே ஓகே, இது நான் ஆல்ரெடி அப்டேட்லேயே பார்த்துட்டேன். அதான் அந்த மாதிரி கட்டான அந்த அட்டாக் பண்ணுற பட்டனால் தான் இந்த மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பண்ணுறான். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எப்படி சொல்கிறது, டேமேஜ் அதிகமாக விழுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா 1-2 அடியிலேயே அவனுக்கு செத்துறானுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தேன், இந்த கட்டானவன் டக்குன்னு செத்துறானுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து மேலே வந்தாச்சு. 1 இல்லை 2 போட்டிருக்கோம் இப்போதைக்கு. பார்ப்போம் எத்தனை கில் இந்த ரவுண்டில் போடுறோன்ட்டு. ஜம்ப்பு. ஓகே, இங்கிட்ட வந்துட்டேன். இருங்க, இங்கே தான் அங்கே குதிக்க முடியுமா? அதை குதிக்க முடியாது போலயே. ஓ, அங்கே ஒருத்தர் இருக்கான், போடு போடு போடு. ஆகா, என் டீம் விட பைத்தியக்காரன்னு அடிச்சிருக்கான். ஐயோ ஐயோ, போகிறான் குளோவில். நல்ல வேலை, ஹீல் பண்ணு ஹீல் பண்ணு. ஆகா ஏங்க, ஸ்கைல விட்டான், போச்சுரா. 2 குளோவில் எஸ்டா போச்சுரா. ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுவோம். ஓகே, அங்கே இருக்கான் பாருங்க. ஏங்க அங்கே பாருங்க, சைடாக வந்தெல்லாம் லூட் அடிக்கிறான். நான் கீழே குச்சிட்றேன், நான் போங்கடா. ஓ, அங்கே ஒருத்தேன். ஓகே ஓகே, அவன் தான் இன்னைக்கு நம்மளுக்கு பண்ணேன். ஓ, இவன் ஆஃப்லைன் பிசாண்ணே. ஓகே, அப்படியே நம்மளுக்கு கில்லு கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ஓகே, ஊக்கங் போட்டே போவோம். ஆ ஓகே, பிசனா? அதை பாவி, இதெல்லாம் நான் பிசன் கண் சேலஞ்ச் பண்ணும் போதெல்லாம் தர மாட்டீங்களா? நான் என்னமோ மெய்கிட்டே தான் இருந்துச்சுனா மட்டும் எடுக்கலாம்னு பார்த்தேன், அதுவும் எடுத்துக்கிச்சு. இருங்க இருங்க, காவி லூட் பாக்ஸில் நம்ம இது இந்த புல்லட் எடுத்துக்கலாங்க. ஓ, அதுக்குள்ளே ரவுண்டே முடிஞ்சிடுச்சு. நான் இது பிஸ்டலாக எடுத்துக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இவங்களே ரவுண்டை முடிச்சிட்டானுங்க. ஸோ ஓகே, எவ்வளோ 3 பண்ணிட்டேன்ல. ஓகே, 3 பண்ணிட்டேன், போயாமல் அடிச்சிருவோன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, யூஎஸ்பி 2 வேறு 1 எடுக்க முடியுமா? சரி, எல்லாம் வெஸ்ட் எடுத்துப்போம். இந்த காசுக்கு எல்லாத்தையும் வெஸ்ட்டு க்ளோவான எல்லாத்தையும் வாங்கி போடு, கண்ணை தவிர போடு. ஆ, இது எடுத்து. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே, விசன் க்ளோ போட்டிருக்கான், ஆனால் நான் எடுக்க மாட்டேனே. வேறு யாராவது வந்து எடுத்துக்கோங்கடா. என்னது, க்ளோவாலாம் தர முடியாது. இருங்க, நம்மகிட்ட 1000 சும்மா தானே இருக்குது, க்ளோவில் தந்து விட்ருவோம். ஆனால் இதுக்கு மேலே கேட்டேன்னா தரமாட்டேன்.
ஓகே, இந்த இடமா இந்த இடம் எனக்கு பிடிச்ச இடங்க. நெக்ஸ்ட் மேப்லேயே ரொம்ப பிடிச்ச இடத்துல இது ஒன்று. அப்புறம் இன்னொரு பிடிச்ச இடம்னா, அந்த இடத்துல நம்ம ஜம்ப் பண்ணாலே ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணுவோம் ஸ்பேஸிக் மாதிரி, அந்த இடம் அப்புறம் இந்த இடம், இந்த ரெண்டு இடமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இது கொஞ்சம் லைட்டாக அதிகமாகவே பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எனிமி வந்தால் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை முடிச்சு தர்ற வேலையை பார்க்கணும். நான் பாட்டுக்கு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கே எனிமி, எனிமி வேரிஸ் எனிமி, ஒருவேளை நம்மளை கேட்டு மேலே போயிட்டே போகணும். எனக்கு போய் பார்ப்போம் மேலே. மேலே இருக்கீங்களா சார்? மேலே நம்ம டீமெட்டு மட்டும் தான் இருக்கானுக்கு. எங்கள் ஆமாங்க, மேலே டீமெட்டு தான், அதுவும் கீழே தூசு தான். அப்போ எங்கே இங்கே ஒருத்தன் வந்தான், எவனைக்கானும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எங்கே இருக்கான்னு தெரியல. ஓ, எங்கள் ஏட்ரா வீட்டுக்கு தான் நம்ம டீமால் அவசரமாக போயிட்டுருக்கானா. ஏய் எனிமிடா, போகிற 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 போகிறேன். எங்கே டபுள் லிஃப்டர்? ஓ, என் டீமெட்டு தானா? ஓகே, எப்படியோ நான் டபுள் லிஃப்டர்லாம் வச்சுதாங்க. நான் எப்படியோ அடித்து முடிச்சு நாக் பண்ணி முடிச்சுட்டே இருங்க, பிஸ்டல் அவங்க மட்டும் எடுத்துப்போம். ஆ ஓகே, எங்கே என்னாச்சுங்க, ஒரே இடத்துல நிற்கிறான் ஆஃப்லைன். ஓ, இவன் தான் அந்த ஆஃப்லைன் பீஸா? சே, என்னங்க இது, எப்படியும் நாங்கள் தான் போய் அடிப்போம். ஓ, ரெண்டு பேருமே ஊக்காங்க இருது. ஐயோ, பேசிட்டா போதே, போட் போட். ஆ, ஒருத்தன் காலி, ஒருத்தன் நாக்கு. இப்போ அவன் எப்படி வந்து தானே அவனும் பார்ப்போம், அவனால் எப்படி ரிவே பண்ண முடியுதுன்னு தான் பார்ப்போமே. போடு போடு போடு, அதான் ரிவே மட்டும் பண்ணிடாதான், கஷ்டப்பட்டு ஹெச்ஆர்லாம் போட்டேன். ஓஹோ, ரிவே பண்ண பார்க்குறியா? போடு 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 போடு. ஆ, அப்படியே முடிச்சு விட்டாச்சு. அவள் ஏடு ஏங்க, அவங்க எனக்கு பிடிச்சிக்கணும். எம்பர் எவ்வளோ வேறு எங்க, எனக்கு பிடிச்சக்கன்னா தரானுங்களே இந்த நேரம்னு பார்த்து. ஏன்னா நான் சேலஞ்ச் பண்ணும்போது தரவே மாட்டீங்கல்ல, இப்போ போய் தரீங்க. இப்பயும் சேலஞ்ச் தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நான் யூஎஸ்பி சேலஞ்ச் பண்ணுறேனே. சார், இந்தாங்கண்ணா எடுத்துக்கோங்களா, புல்லட் கூட போடுறேன், இந்தாங்க எடுத்துக்கோங்க. சே, என்னடா வாழ்க்கை இது, சொல்லிக்கி இந்த புல்லட்லாம் கீழே போட்டு, அப்புறம் எஸ்எம்ஜியை போடு, அப்புறம் ஏஆர்எம்ஓ போடு, எல்லாத்தையும் போட்டு விடு, அவனுக்கு சந்தோஷமாக சுட்டுக்கிட்டோம். ஓகே, ஆனால் எனக்கு இப்போ புல்லட் வேணுமே. இருங்க, நம்மள தான் காசு நிறையா இருக்குல்ல, இன்னொரு யூஎஸ்பி வாங்கிட்டோம்னா புல்லட் வச்சு அதிகமாக வந்துடும். ஆ, இதாங்க எனக்கு பிடிச்ச இடம், இது பிடிச்ச இடம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இது ஒன்று. இங்கே பாருங்கள், ஹைட்டாக குதிக்கிறான் பாருங்கள், ஸ்பேஸிப் மாதிரி இது. இங்கே பாருங்கள், சேட்டன்கிற காலம் தொங்குது. மேலே என்ன அது, மேலே சன். ஓஹோ, பரவாயில்லையே. எங்கே நம்ம எர்த்து, எர்த்தை காணும். அதனால் அது நெப்டியூனா இல்லை இதா, நெப்டியூனா இல்லை என்னென்னு என்னமோ சொல்லுவாங்களே, யுரேனஸ், அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று அது. ஓ, அதுதான் சேட்டனா? அப்போ இது என்னது, என்ன ஏழவனே தெரில. ஆமாம், ஃபஸ்ட் நம்ம எர்த்துன்னு எங்கே காணும், பூமி. இங்கே பூமியை காணும், அட பிக்காளி பயிர்களா, பூமியை காணுமே. சார், கேளு, நான் எத்தனை கில்? ஓ, ஆறு கில் போட்டேன். நான் எங்க அஞ்சு கில் தான் நினச்சேன், ஆறு கில் பண்ணிட்டேங்க. இனி போய் அடிக்கிறது மட்டும்தான் வேலை, கில் அடித்தாங்கன்னு அடிக்காட்டி என்ன. சரி, ஓகே, ஆகா அந்த இதில். அப்புறம் இந்த மேப்பில் ஒரு நல்ல சேரனா, அவளுக்கும் ஃபால் டேமேஜ் ஆகாது. ஃபால் டேமேஜே இல்லை இந்த இடத்துல, இந்த மேப்பில் இந்த இடத்துல வந்து ஃபால் டேமேஜே கிடையாது. ஆகா, கண்ணு எதுக்குதான் தரீங்க? நான் என்ன சூப்பர் மேன் கிட்ட வச்சுப்பாங்க, அதை வந்து வச்சுக்கலான்னு பார்த்தா என்னென்னமோ தரானுங்க. ஐயோ, அடிக்கிறான்டா அடிக்கிறான்டா. ஐயோ, இந்த இதில் வேறு ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவாங்களே, ஈஸியாக அடித்தாலும் அடிச்சுடுவாங்க. நம்ம ஒரு ஓரமாக உட்காந்து மெடிக்கிட்டு போட்டுக்கலாம். இப்படி பறந்து பறந்து வந்து அடிப்பானுங்க, அதனால் ஒரு இடத்துல இன்னும் அடிக்கவே முடியாது. ஓகே, எஸ்கேப். ஓகே, அவங்க டீம்லேயும் ரெண்டு பேர், எங்கள் டீம்லேயும் ரெண்டு பேர். எங்கே இருக்காங்கண்ணே அவங்க ரெண்டு பேர்? எங்கே இருக்காங்க? எங்கள் நானும் மேலே குடிச்சிட்டு. ஆ, போட போட, உள்ளுக்கு போட. அப்படி உள்ளுக்கு வந்துட்டேன். ஆ ஓகே, இப்போ இங்கேருந்து அப்படியே சொல்லாமா? ஆ, வரேன் வரேன் வரேன், போடுற போடுற போடுற. ஓ, ஹெட்செட் ஹெட்செட் ஹெட்செட். ஐயோ, இன்னொரு ஹெட்செட்டு. ஆகா ஏங்க, இன்னொரு ஹெட்செட் கூட வாங்கிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக மெடிக்கிட் போட்டுட்ருப்பான், நம்ம ஈஸியாக போய் முடிச்சிடலாம். ஆகா, நான் போகிறதுக்குள்ளேயே நேரம் ஒரு மெடிக்கிட் போட்டுப்பான். போடுற போடுற போடுறா, போடுற போடுறா, போடுற போடுற போடுறா, போடுற போடுற போடுறா. ஐயோ ஐயோ, போடுற போடுற. ஐயோ, எங்கே எங்கே போடுற 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 போடுற. ஐயோ, எங்கே கருமம் ஏங்க, எப்படி நீ அவ்வளோ அடி அடிச்சோ தப்பிச்சான்? ஓ, என்னமோ ஏதோ ஹீலிங் கார்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சே, அவ்வளோ அடி அடித்தானா? நிறையவே அடி அடித்தேன், இருந்தாலும் தப்புச்சு தான் பயமுள்ள. சரி, ஓகே, வெஸ்ட்டை வாங்கிப்போம். அப்புறம் சரி, என்ன பண்ணுறது, இருந்தாலும் நாம் ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ரவுண்ட் தான். டைம் வேறு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம டக்குன்னு முடிக்கணும். எப்படி அந்த யூஎஸ்பி சேலஞ்சு, நம்ம கில்லெல்லாம் தேவையான அளவுக்கு அடிச்சோம், இது போய மட்டும் தான் பாக்கி. பார்ப்போம் எவ்வளோ கில் அடிக்கிறோம்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 கில்ல முக்காவாசி கில் ஹெட்செட்டு தான் நினைக்கிறேன். நான் எத்தனை கில் ஹெட்செட்டில் போட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணல, அதான் கேட்டேன். சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், நான் எத்தனை கில் ஹெட்செட் போட்டு, அதாவது ஹெட்செட் கீழே வந்து நான் இது எந்த மாதிரி கீழ் போட்டேன்னு கீழே காடு பார்த்தீங்களா, அதில் ஹெட்செட் மாதிரி போட்ட எத்தனை கீழ் கடிச்சுன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு நான் சரியாக நோட்டீஸ் பண்ணல. ஓகே, போ. ஐயோ, டேடே, ஓசி கில்னு சொல்ல முடியாது, நான் ரெண்டே ரெண்டு அடி தான் அடித்தேன், இருந்தாலும் எனக்கு ஓசி கில் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, இருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கா நடக்கு. ஆ, இவன் எனக்கு, இவன் எனக்கு, இவன் எனக்கு. அப்போ ரெண்டு பேருக்கு வாடா, போற போகிற போகிற. அப்பாடி, என்னங்க இது, ஹெட்செட்டுக்கு 33 தான் உழுது. போகிற போகிற, இவன் எனக்கு தான். ஐயோ, இருங்க இருங்க, போகிற போகிற. ஐயோ, எங்கே எங்கே தப்பிக்கிறான், போகிற போகிற போகிற. ஐயோ, எஸ்கே போயிட்டே இருக்கானே, இருங்க, எஸ்கே போயிட்டே இருக்கான் தலைவன். அக்கா, எம்பி போட்டியா? வேணாம் 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 வேணாம். அக்கா, உட்கார்றா உட்கார்றா.
உட்கார உட்கார நேரடி காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா போச்சுரா எங்க மீனா அவசரப்பட்டேன் எம்பி ஃபோர் டீச்சர் கார்டு இப்போதான் வருவீங்களாடா நான் செத்தக்கு அப்புறம் தான் வருவீங்களா ஓகேங்க நம்ம செத்தாலோட நம்ம டீமர்ஸ் இங்கே போய் அடிச்சு தரட்டாங்க ஓகே எப்படி நம்ம வெட்டிக்கிறோமா யூஎஸ்பி டபுள் யூஎஸ்பி டூ சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோம் சரி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்களை ஒரு வேறு ஒரு நாள் வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்